நேயர்கள் அனைவருக்கும் எங்களது அனகான ஹாஸ்பிட்டல் சார்பாக எனது வாழ்த்துக்களை கூறி என்ன நேயர்களே, ஒரு 2 வாரங்களுக்கு பின்பு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு முக்கியமான தலைப்பு, எப்போவுமே நான் முக்கியமான தலைப்புன்னு தான் சொல்கிறேன், ஏன்னா எல்லாமே முக்கியமான ஒரு தலைப்பு தான். குறிப்பாக இன்றைக்கி இளைஞர்களுக்கு அவருடைய திருமணத்திற்கு முன்பான ஆலோசனை அவர்களுக்கு தேவையா? ஏன்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பொம்பளை பிள்ளை கொண்டு போய் நிறைய அறிவுரை சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ பையங்களை வந்து கண்டுக்கிறதே இல்லை. அப்போது எனக்கு வந்து நிறைய நேயர்கள் வந்து சில இடங்களில் வந்து நிறைய கருத்துக்கள் சொல்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அவங்க வந்து நிறைய பேர் வந்து எங்களோட தொடர்பு கொள்கிறாங்க, நிறைய பேர் இங்கே ரெஃபர் பண்ணவும் செய்கிறாங்க. முதல்ல அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் அவங்க வந்து நிறையா கேட்டாங்க, ஏன் மேடம் எல்லாமே நீங்கள் லேடிஸ்க்கே சொல்கிறீங்க, பையங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. உண்மையிலேயே முக்கியமான ஒரு கேள்வி இது அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். அதனால் இந்த முறை அந்த திருமணத்திற்கு முன்பாக அந்த இளைஞர்கள் எப்படி தங்களை தயார் செய்து கொள்வது. அப்போ நீங்கள் கேட்கலாம், ஒரு வேலைக்கு போனால் பத்தாதா, ஒரு நல்ல கை நிறைய சம்பளம் வாங்கினா பத்தாதா, அப்போ இதெல்லாம் எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வர்ற பொண்ணு தானே, அதுக்கிட்ட போய் நமக்கு என்ன பெரிய ப்ராப்ளம் இருக்க போகுது அப்படின்ட்டு. அப்புறம் ஆண்கள் இளைஞர்கள் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு குறிப்பு என்னென்னா, அவங்க எல்லாம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, ஊரெல்லாம் சுற்றுவான், அங்கே சுற்றுவாங்க, இங்கே சுற்றுவாங்க, சில சமயங்களில் நிறைய பழக்கங்களுக்கு அடிமையாயிருவாங்க அப்படி இப்படின்ட்டு. அவங்களுக்கு ஒரு சரியான கண்காணிப்பு கொடுப்பதில்லை. ஒரு சில பெற்றோர்கள் மட்டும்தான் நம்மளுடைய பையனை இப்படி வைக்கணும், இது மாதிரி கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப கண்டிப்போட வளர்க்குற குழந்தைகளுக்குமே பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பேரோட சோஷியலைஸ் பண்ண முடியறதில்ல, நிறைய பேரோட பழக முடியறதில்ல. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, திருமணத்திற்கு பின்பு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அந்த உறவுகள் சிக்கல்கள் வர ஆரம்பிச்சிருதுங்க. அப்போ இதுக்காக தான் நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னொன்று இந்த இளைஞர்களும் என்ன செஞ்சிடறாங்க, திரைப்படங்களையோ அல்லது சும்மா ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிற கருத்துக்களை கேட்டு ஒரு பெரிய திருமண பந்தத்துக்குள்ளே நுழையிறாங்க. அப்போது ஒரு சரியான அடித்தளம், அடிக்கடி நான் சொல்கிறது அடித்தளம், அந்த அடித்தளம் இல்லாமல் செய்யும் பொழுது, இப்போ நம்மளுடைய கல்ச்சரில் அப்பாவோ அல்லது அம்மாவோ இதை பற்றி நம்ம அதுவும் பையங்கள்கிட்ட சுத்தமாக பேசுகிறதே இல்லை. பொம்பளை பிள்ளைகள்கிட்டயாவது எதையாவது ஒரு சொல்லுவாங்க, அவங்களே யாராச்சியாவது வந்து பெரியவங்கள்ட்ட கொண்டு போய் அறிவுரையெல்லாம் கொடுப்பாங்க, அந்த பையங்களை வந்து அப்படியே விட்டுறாங்க. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, அந்த ஒருவர் இதுக்கு தயார் நிலையில் வரும் பொழுது இன்னொருவர் தயார் இல்லாமல் செல்லும் பொழுது அங்கே நிறைய உறவு சிக்கல்கள் வருது. அப்போ இன்றைக்கி நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் நிறைய விவாகரத்துகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அவங்க சொல்கிறது என்னென்னா, எனக்கு அதுக்கு செட் ஆகலை, எனக்கு அதுக்கு ஒத்துப்போகலை, அப்போ நான் வந்து இப்படியெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி, அந்த பையங்களுக்கு எப்படி வரும்னா, நம்ம அம்மா மாதிரி நல்லா அட்ஜஸ்டபிளாக வரணும், நம்ம அம்மா மாதிரி நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பிள்ளைங்க, இந்த பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களும் அதே மாதிரி மைண்ட் செட்டில் வருவாங்க. அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு கிளாஷ் ஆகும் பொழுது அந்த இடத்துல ஒரு பொறுமையாக அந்த பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்வதற்கு இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு வழி நடத்துதல் இன்றைக்கி இல்லை அப்படின்னு நான் ஆணித்தரமாக சொல்லலாம். அதனால் இன்றைக்கி கல்லூரி ஆகட்டும் அல்லது பலவிதமான இப்போ நிறைய, அதாவது என்ன சொல்கிறது, என்ஜிஓஸ் நிறைய அதுக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க, நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் இன்றைக்கி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவே ஒரு பெரிய முக்கியமான ஒரு நிகழ்ச்சி என்று நான் கூறுவேன். இப்போ அவர்களுக்கு முக்கியமாக நம்ம கற்றுக் கொடுப்பது என்ன அப்படின்னா, ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, பொருளாதாரத்தை எவ்விதம் நல்ல முறையில் எடுத்து செல்வது. முதல்லருந்தே அவங்க வாழ்க்கையை துவங்க ஆரம்பித்த உடனேயே அந்த செலவினங்களை பற்றி ஒரு பெரிய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்வது, அது சேமிப்பை பற்றி அதிகமாக அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பது, தேவையற்ற செலவுகளை வந்து தவிர்ப்பது, அவங்களும் அவங்களுடைய மனைவியும் சேர்ந்து அந்த பொருளாதாரத்தினுடைய எவ்விதம் இந்த மந்த்லி அந்த பட்ஜெட் எல்லாம் நம்ம போடுறது, இதெல்லாம் செய்யறது ரொம்ப நல்லதுங்க. அதே தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய செக்ஸ் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு அந்த செக்ஸை பற்றி வந்து ஒரு மேலோட்டமாக தெரிந்து கொள்ளாமல், அதுவும் பையங்கள் வந்து என்ன செய்யணும்னா, இது நீங்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும், அந்த செக்ஸ் வந்து ஏதோ ஒரு ரிச்சுவல் அப்படின்னு எடுத்துக்கொள்ளாமல் அது ஒரு உணர்வின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய ஒரு உறவு. அப்போ அந்த பெண்ணை நம்ம எவ்விதம் தயார் செய்வது, அந்த என்னுடைய வாழ்க்கை துணைவி இதுக்கு வந்து மனம் வந்து சரியாக ஒத்துழைக்கிறதா. சில பெண்களுக்கு வந்து உடனடியாக அவங்களுக்கு தேவையில்லைம்பாங்க, அவங்க ஒரு வாரம் ஒரு மாதம் கூட ஆன பிறகு தான் அந்த மனதுக்கு வந்தவங்க ஒரு உடன்படுவாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு நம்ம வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, என்ன ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லையான்னு கேட்டால், நீங்கள் வந்து அதை ரொம்ப ஒரு சென்டிமெண்ட்டாக எடுத்துக்காதீங்க, அதை சென்சிட்டிவாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா எப்பொழுது என் மனைவி இதற்காக தயாராகிறார்களோ அப்பொழுது என்னுடைய உறவை நான் வைத்துக்கொள்ள விரும்புகிறேன், அப்போ தான் அது வந்து சுமூகமாக செல்லும். அதனால் நீங்கள் வந்து மேரேஜ் ஆன உடனே ஃபர்ஸ்ட் நைட்லேயே நம்ம வந்து ஒரு தாம்பத்தியத்தை முடிச்சிடணும் அப்படின்னு தயவுசெய்து யோசிக்காதீங்க. அடிக்கடி
அடிக்கடி உங்களுடைய மனைவியோடு நன்றாக பேசி பழகி அவர்கள் இருவரும் ஒத்து போகும் பொழுது உண்மையிலேயே ஒரு அருமையான உறவாக அது இருக்கும். இது ரொம்ப முக்கியங்க. அதே தொடர்ந்து எப்பவுமே கம்பேர் பண்ணாதீங்க, எங்கள் அம்மா இப்படி பண்ணாங்க, எங்கள் வீட்டில் இப்படி பண்ணுவாங்க, சமையல் அப்படி பண்ணுவாங்க, தயவுசெய்து சொல்லாதீங்க. ஏன்னா அந்த பெண்ணும் ஒரு பெரிய நல்ல வளர்ப்புலேருந்து தான் வந்திருக்கோம், தெரிஞ்சிருக்காது. தெரியலன்னா நம்ம சொல்லித்தரலாம். அம்மாவுடைய டேஸ்ட்டே உடனே மனைவிக்கு வராது. அப்போ என்ன செய்யலாம், நீங்கள் உடனிருந்து அவர்களுக்கு வேண்டிய அந்த உதவிகளை செய்தால் நிச்சயமாக அந்த பொண்ணு நம்ம கற்றுக்கொள்ள விரும்புவார்கள். இல்லைனா இந்த காலத்தில் எங்கள் அம்மா மாதிரியெல்லாம் அது வராது, எங்கள் அம்மா மாதிரியெல்லாம் மார்க்கெல்லாம் போட்டுறாதீங்க ஏன்னு கேட்டால், அதை தொடர்ந்து நிச்சயமாக அம்மா வேறு, உங்கள் மனைவியுடைய சமையல் வேறு, அதை புரிஞ்சுக்கணும். அதை தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணலன்னா மற்ற பெண்களோடு கம்பேர் பண்ணிடாதீங்க. அல்ல அவங்க அழகாக இருக்காங்க, அல்ல கலராக இருக்காங்க, நல்ல ஸ்லிம்மாக இருக்காங்க. தயவுசெய்து வேண்டாம். திருமணம் ஆனவுடன் உங்கள் கண்ணுக்கு அழகாக தெரிகிற ஒரே ஆள் உங்கள் மனைவியாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த உறவு வந்து மிகவும் சந்தோஷமாக செல்லும். ஏன்னா அதே மாதிரி உங்கள் மனைவி உங்களை கம்பேர் பண்ணிட்டு இருந்தால், ரெண்டு பேரும் மற்றவங்களையே கம்பேர் பண்ணிட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கை எப்போ ஆரம்பிக்கிறது? அதை நீங்கள் யோசித்தா ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதே தொடர்ந்து உங்களுடைய ரகசியங்களை, கணவன் மனைவியுடைய ரகசியங்களை யாருக்கிட்டையுமே பகிர்ந்துக்காதீங்க, உங்களுக்குள்ளேயே இருக்கணும். ஏன்னா உங்களுடைய அம்மாட்ட சொல்லிடலாம், அல்லது அம்மாட்ட போய் எல்லாத்தையும் சொல்கிறது, அல்லது அம்மா உங்களை நண்பர்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்கிறது. அப்போ என்ன ஆயிரும்னா அந்த ரெண்டு பேருடைய உறவுகளில் நம்பிக்கையற்ற நிலை வந்துடும். அப்போ ஒரு ட்ரஸ்ட்ஃபுல் ரிலேஷன்ஷிப் வரணும் அப்படின்னு சொன்னால் மனைவியுடைய ரகசியங்களை கேட்டால் அது உங்களோடையே அதை முடிஞ்சிடணும். கணவனுடைய ரகசியங்களை அவர்கள் வெளிப்படுத்தும் பொழுது அது ஏன்னா அந்த உறவில் மட்டும்தான் நம்பிக்கை இருக்கும். என் மனைவி எங்கேயும் சொல்ல மாட்டாங்க, என் கணவர் எங்கேயும் சொல்ல மாட்டார், அந்த நம்பிக்கை முதல்லே வந்துருச்சுன்னா நிச்சயமாக உங்களை விட்டு போகவே விரும்ப மாட்டாங்க, விவாகரத்தே வராதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் மனதை பக்குவப்படுத்தி கொண்டால் நிச்சயமாக ஒரு அருமையான உறவு, அந்த உறவை நீங்கள் துவங்கும் பொழுதே ஒரு சந்தோஷத்தோடு ஆரம்பிக்கக்கூடிய உறவாக இருக்கணும். ஏன்னா உடனே இப்போ அந்த எவ்வளோ ஒரு சீர் செய்தாங்க, டௌரி, நான் இப்போ கூட சொன்னேன் டௌரியில் எத்தனை பேர் இறந்துருக்காங்க. அப்போ அதெல்லாம் வேண்டாம். நான் ஒரு ஆண்மைத்தன்மையுடையவர், நான் வந்து என்னுடைய குடும்ப தலைவனாக நான் இங்கே வந்து விட்டேன் அப்படின்னா என்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் அந்த பெண்ணுமே உங்களை சார்ந்து இருக்கிறத விட உங்களோட உறவோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ வேறு வழி இல்லாமல் இவரோட நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு எந்த பெண்ணாவது சொன்னால் அது உங்களுக்கு அதிகமான ஒரு இழுக்கு, ஒரு ஆண்மைக்கே ஒரு இழுக்கு. அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க. பிரச்சனைகள் வந்தால் நம்ம சவால்களை ஏற்றுக்கலாமே ஒழிய பெண்ணிடம் நம்ம வற்புறுத்தி வீட்டில் போய் அவங்க கொடுக்குறத வாங்கி நம்ம வாழ்க்கையை நடத்தணுங்கிற அவசியமே இல்லைன்னு நான் முதலே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏன்னா அதுதான் உங்களுடைய பெருந்தன்மை. அப்புறம் உங்களுடைய கணவன் மனைவியுடைய குடும்பத்தாரை நேசிங்க. நீங்கள் அவங்களோட அன்பாக இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனைவி உங்கள்ட்ட குடும்பத்தார்ட்ட அன்பாக இருப்பாங்க. அந்த அன்பு வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நான் அவளுக்கு செய்யும் பொழுது அவளை ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய அம்மா அப்பாவை கவனித்துக் கொள்கிறார்கள் அப்படின்னா அங்கே தாங்க நீங்கள் சக்ஸஸ் ஆகிறீங்க. இந்த சக்ஸஸ் ஆகிறதுக்கு படிப்பு முக்கியமல்ல, பணம் முக்கியமல்ல, குணம் மட்டும்தான். அப்போ நல்ல குணத்தோடு வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது இளைஞர்களாகி உங்களை அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். நல்ல குடும்பங்களை உருவாக்குங்க, நல்ல தந்தையாக இருங்க, நல்ல குடும்ப தலைவராக இருங்க, நல்ல கணவராக இருங்க, நல்ல தகப்பனாக இருங்க. சேர்க்கலாமா? நிச்சயமாக முடியும் என்று நான் நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அதற்கு முன்பதாக இதை பற்றி எந்த தகவல்கள் இருந்தாலும் 900-600-6000க்கு நீங்கள் கூப்பிடுங்க. நாங்கள் அவளோடு காத்திருக்கிறோம். எத்தகைய ரகசியங்களாக இருந்தாலும் எங்களிடம் நீங்கள் தைரியமாக பகிர்ந்து கொள்ளலாம். ஆகவே உங்கள் அனைவரிலிருந்து உங்களுடைய வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுவது உங்கள் ஜானட்.